பனிக்காலத்தில் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண கறி, காய், தேங்காய் இது எல்லாத்தையும் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் கீழே இறக்கி மின்னால் நைட்டு வச்சிடணும். மறுநாள் காலையில் எடுத்து சமைக்க எடுக்கும்போது அது சில்னஸ் அப்படியும் அடங்கலைன்னா நாம் என்ன செய்யலாம்னா, ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் பிடிச்சி அதில் இதை டைட்டாக சீல் பண்ண பேக்கெட்லேயோ இல்லை ஜிப்லாக்லேயோ போட்டு ஃப்ளோட் பண்ணினோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்படியும் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரலன்னா அதை நம்ம கோல்டு வாட்டரில் டைரெக்டாக ரன் பண்ணலாம். இதை போல் செய்யாமல் டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து நம்ம கோல்டு வாட்டரில் காட்டினோன்னா அது அந்த காய்கறிகளை என்னாக்கா கறியை ஷாக் பண்ணின மாதிரி ஆகும். அதுக்கு பேர் ஃபோர்ஸ்டு தான் சொல்லுவாங்க. அதை போல் செஞ்சிடாதீங்க. இந்த குட்டி டிப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் ரமாவின் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.